வணக்கம். என்னுடைய ஒளி ஒளி காட்சி பதிவினை யூடியூபில் தவறாமல் பார்த்து பயனடையும் நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் ஆன்மீகம் தலைப்பில் பாகம் 7, இதில் நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மன உறுதி, மன திறமை, விடாமுயற்சி, டிட்டர்மினேஷன் வாங்க, ஆட்டிடியூட். நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற நினைப்பு, எதையும் விட்டு கொடுக்காத தன்மை, இதுதான் வந்து பர்சிபியரன்ஸ் வாங்க, டிட்டர்மினேஷன் வாங்க, உறுதி. என்னால் கண்டிப்பாக முடியும், எதுவும் நம்மளால் முடியாததில்லை, எல்லாம் முடியும், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு அந்த காலத்துலேயே சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம முயற்சியை கண்டிப்பாக பண்ணணும், விட்டு கொடுக்கக்கூடாது. சிலலாம் சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட என்னப்பா இருக்குது, நம்ம என்ன பண்ணாலும் மேலே இருக்கிறதால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாத சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் நடக்காது. நம்ம வந்து நம்மளுக்கும் சில இது இருக்குது, இதை நம்ம அடையணும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த பயனை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அதற்காக நம்ம வந்து அதுக்கு பிளான் பண்ணும், பிளான் பண்ணி எப்படி அடைய போகிறோன்றது. அது நடக்கலைன்றதுக்காக நம்ம தோல்வி அடைந்துட்டோம் கிடையாது, திருப்பி இன்னொரு தடவை அதை ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு தெரியுமா கஜினி மாமூதுன்னு, 17 முறை படையெடுத்தான், 18 முறை தான் வெற்றி பெற்றான். அந்த மாதிரி பண்ணணும்னு நான் சொல்லலை. நம்மளால் முடிஞ்ச முயற்சி கண்டிப்பாக பண்ணுற வேணும், விட்டு கொடுக்காத தன்மை. சரியா, நம்மளுக்கும் சில இது இருக்கு, நம்ம இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும், நான் பெரிய டாக்டர் ஆகணும், நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், நான் பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு, அதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. கடவுளுடைய கிருபையும் வேணும், கடவுளுடைய அனுகிரகமும் வேண்டும், அது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதற்காக முழுவதையும் 100 விழுக்காடு கடவுளுக்கு அனுகிரகத்தில் தான் இருக்கிறது, அது தானாக நடக்கும். நான் பாட்டு சும்மா வெட்டியாக உட்காந்துருப்பேன் அப்படின்னாலும் இருக்கக்கூடாது. நம்ம அதற்கான முயற்சி கண்டிப்பாக எடுக்க வேண்டும். முயற்சி எடுக்காமல் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேதுப்பா, எல்லாம் கெட்டதாக நடக்குது, நல்லதே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மற்றவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்கிறத ஒரு பிரயோஜனமும் இல்லை, தெரிந்ததா? அதனால் முதலில் உங்களுக்கு ஆஸ்பிரேஷன் வாங்க, நம்ம என்ன லெவலுக்கு வரணும், என்ன பொசிஷனுக்கு வரணும், என்ன மாதிரி இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னாலேயே தெளிவாக பிளான் பண்ணும். பிளான் பண்ணாமல் ஒன்றும் நடக்காது. பிளானிங் பண்ணி அதை எப்படி நம்ம இலக்கை அடைய போகிறோம் என்பது தெளிவான ஒரு பிளான், படிக்கட்டு மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி கடைசியில் நம்ம என்ன இதுக்கு முயற்சி எடுத்தோமோ அது முயற்சி திருவினையாக்கும், அதை அடைந்துடும், அடையாமல் இருக்க மாட்டோம். ஒரு மலை மேலே எப்படி ஏறுறாங்க, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஏறுறாங்க. திடீர்னு மலை மேலே போகல, திடீர்னு பெரிய ராக்கெட் சயின்டிஸ்டாக ஆகலை, திடீர்னு பெரிய ஒரு பிரசிடெண்ட் ஆகலை, திடீர்னு ஒரு பெரிய சிறந்த விளையாட்டு வீரராக ஆகிறதில்லை. இதெல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வராங்க. குழந்தை கூட எப்படி நடக்க ஆரம்பிக்கிறது, ஓட ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு படியாக முன்னேற வேண்டும். அதுதான் நம் வாழ்க்கையிலும் நாம் பின்பற்ற வேண்டிய முக்கிய என்ன சொல்றது, பிரின்சிபல். ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்க வேண்டும், அடி எடுத்து வைக்க வேண்டும். சில படிகள் சறுக்கும். இந்த இதில் பார்த்துக்கிங்கன்னா பரமபத விளையாட்டில் மேலே போயிடுவீங்க, திடீர்னு ஒரு இது வரும், ஏணி வரும், டக்குன்னு மேலே போயிடுவீங்க, திடீர்னு ஒரு பாம்பு வரும், கீழே வந்துடுவீங்க. வாழ்க்கையில் இது மாதிரி எல்லாமே சகஜம், தோல்வியும் சகஜம்,
வெற்றியும் சகஜம். பட் நிறைய டைமில் பார்த்திங்கன்னா தோல்வி தான் ரொம்ப சகஜமாக இருக்கும். வெற்றி வந்து எப்போயாவது உழவு தான் கிட்டோம், வெற்றி கனி. எப்பயுமே நம்மளால் 100 தவிர நம்ம இது பண்ணால், 100 இது பண்ணால் அதில் 100 முறையும் நாம் வெற்றி அடைவோம்ன்றது கிடையாது. 100 வந்து 5 தவை தான், 5 முறை தான் நம்ம வெற்றி அடைவோம். 95 முறை அது தோல்வியாக இருக்கும். பட் தோல்வியை தோல்வியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். அனுபவம் தான் அந்த வாழ்க்கை பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய அனுபவமாக இருக்க வேண்டாம், மற்றவர்களுடைய அனுபவத்திலிருந்து நாம் எவ்வளவோ கற்றுக்கொள்ளலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அனுபவம் ஒரு ஸ்கூலில் காலேஜில் உட்கார வச்சு கற்றுக் கொடுக்குறாங்க வாத்தியாருங்க, அவங்களாம் ப்ரொஃபஸர் பேராசிரியர்கள். அதெல்லாம் விட வாழ்க்கையில் முக்கியமான உபாத்தியாயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம கடந்து வந்த பாதை எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. எனக்கு தமிழ் வார்த்தை அவ்வளோ சொல்ல தெரில முழுவதுமாக, அதனால் ஆங்கிலத்தையும் அப்பப்போ உபயோகப்படுத்தி கொள்கிறேன். நான் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுறதில்லை, ஏதோ ஒரு இது தோணும் எனக்கு உடனே எதை பதிவு பண்ணணும்னு நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பதிவுகள் ரொம்ப நேரம் உங்கள் நேரத்தையும் வீணடிக்காது, விரைவாக முடித்து விடுவேன். இப்பொழுதெல்லாம் மனிதர்களுக்கோ நேரமின்மை மிக முக்கிய பிரச்சனையாகிவிட்டது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கின்றது, அதில் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு. அதில் நிறைய பேர் பணம் காசு சம்பாதிக்காத ஓடன்னு ஓடுறாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை, குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நேரம் இல்லை, எதுக்குமே நேரம் இல்லை, எல்லாம் பணம் தான் முக்கியமாகிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிற உலகத்தில் நீங்கள் என்னுடைய ஒளி ஒளி காட்சி பதவினை ஒரு 10-15 நான் தினமும் பார்க்கின்றீங்க, அதை நான் வந்து கண்டிப்பாக வரவேற்கின்றேன். இது மாதிரி எல்லோரும் இருக்கின்றீங்க இருக்கிறதில்ல, சிலர் தான் பண்ணுறீங்க. உருப்படியான காரியம், இதை கண்டிப்பாக தொடருங்க. ஸோ நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நம்ம வந்து முயற்சி எடுக்க வேண்டும். நம்மளுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் குறிக்கோள், வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், ஒரு இதாகணும், அந்த இதெல்லாம் குறிக்கோள்லாம் இருக்கணும். அந்த குறிக்கோளை எப்படி நாம் அடையப் போகிறோம் அப்படின்றத நான் தெள்ள தெளிவாக ஒரு பிளான், அதான் நான் சொன்ன மாதிரி படிப்படியாக முன்னேறி ஒரே நாளில் வந்துட முடியாது. இது வந்து ஜாப்பனீஸ் கான்செப்ட்னுவாங்க, அமெரிக்கன் கான்செப்ட் வேறு. ஜாப்பனீஸ் கான்செப்ட் ஒவ்வொரு படியாக மேலெடுத்து வைக்கணும். அமெரிக்கன் கான்செப்ட் எப்படின்னா தடால்னு மேலே போகணும், ஒரு பெரிய ஸ்டெப் வைக்கணும். அந்த பெரிய ஸ்டெப் என்ன வழுக்கும் சறுக்கும், தொடங்க இடத்தோட கீழே வந்துடுவீங்க. அதே ஜாப்பனீஸ் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும், படிப்படியாக முன்னேற வேண்டும். கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட், பட் அது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. இது வந்து கம்பெனிகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு சொல்கிறது, தொழிற்சாலையில் நம்ம பின்பற்ற வேண்டிய முறையாக சொல்ல வேண்டியது. இதை வாழ்க்கையிலும் இந்த முறையை நாம் பின்பற்ற வேண்டும். நான் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன், அடுத்து இன்னொரு வேறு தலைப்பை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். இது பிடிச்சிருந்தால் இந்த இது வந்து நான் சொல்கிறது வந்து ஆன்மீகம்ன்ற தலைப்பில் இப்போ போட்டுட்ருக்கேன், சேனல் பேர் கடவுள். இது பிடித்திருந்தால், என்னுடைய பதிவுகள் பிடித்திருந்தால் நான் நீங்கள் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்டையும் சொல்லி பார்க்க சொல்லு, அவங்களும் பயனடைட்டும். யான் பெற்ற இன்பம் இவ் வையகமும் பெறுக அப்படின்ற ஒரு கோட்பாடை கோட்பாடை நீங்கள் பின்பற்றுங்க. சரியா, வணக்கம்.